இந்த அமேசானில் இந்த ப்ராடக்ட்டை பாருங்கள், சரிகம கார்வான் தமிழ், ஓகேவா? எஃப்எம் ரேடியோவா, ப்ளூடூத்தாக, ஆக்ஸ் கேபிள் கொடுக்குறான்னா 5000 ப்ரீலோடட் சாங்ஸ் இருக்கான். சரியா, இது விலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டுச்சிருந்தது அப்படின்னா 6790 போட்டிருக்கான். சரியா, நல்லா பார்த்துக்குங்க, ஒரு டப்பா மியூசிக் பிளேயர், சரியா, ஒரு டப்பா மியூசிக் பிளேயரு, ஒரு எஃப்எம் ரேடியோ, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஒரு மெமரி கார்டு உள்ளே இருக்க போகுது, ஓகேவா? இப்போது இது வந்து 7 ரூபான்னு வச்சுக்கோங்க, ரஃப்பாக ரவுண்டு பண்ணி, சரி வேணா 6800 ரூபான்னு வச்சுக்கோங்க, 6800 ரூபாய்க்கு இவன் விற்கிறான். ஸோ ப்ளூடூத்து, எஃப்எம் ரேடியோ, மெமரி கார்டு இருக்கிற மாதிரியான இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நான் காட்டுறேன், அமேசான்லேயே காட்டுறேன். அதில் வாங்கி நீங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா லாபம் உங்களுக்கு தேன். ஓகே, இந்த ப்ராடக்ட் அமேசானில் பாருங்கள் எவ்வளோ விலை போட்டிருக்கேன், 556 ரூபா தான் போட்டிருக்கேன். சரி, 600 ரூபானே வச்சுக்கோங்க, டெலிவரி சார்ஜ் கூட சேர்த்து 500 ரூபாய்க்கு மேலே போனால் டெலிவரி சார்ஜ் கொடுக்க மாட்டான், இருந்தாலும் சொல்கிறேன் 600 ரூபா வச்சுக்கோங்க. 600 ரூபாய்க்கு வேணால் கொடுத்துருக்கான் ப்ளூடூத் ஸ்பீக்கரு, எஸ்டி கார்டு, எஃப்எம் ரேடியோ, அது போக ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குதான், அது போக ஃப்ளாஷ் ப்ரூஃப் வேறு கொடுத்துருக்கான். ஃப்ளாஷ் ப்ரூஃபும் அந்த நாய்க்கிட்ட கிடையாது, சரிங்கம்மா கிட்ட டார்ச் லைட்டும் கிடையாது, இது ரெண்டு மயிரும் இல்லாமல் அவன் 7 ரூபாய்க்கு விற்கிறான். சரியா, 6800 ரூபாய்க்கு விற்கிறான். இதை இது ஒரு வாங்கிட்டு இன்னொரு 300 ரூபா செலவு பண்ணி ஒரு மெமரி கார்டு வாங்கி ஃபாட்டை ஃபில்அப் பண்ணிட்டு போங்கய்யா, பர்ஃபெக்ட் கிஃப்டா, மயிர் கிஃப்டா, பெட்டே சூத்தியா.